இன்று நாம் சும்மா இரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சும்மாருன்னா என்ன, சும்மா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். சும்மா இரு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கும் பொழுது மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது, மனம் ஒடுங்குகிறது, உடலில் சக்தி கிடைக்கிறது. ஒரு நான் கேட்குறேன், நீங்கள் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நான் சும்மா இருக்கும் பொழுது டிவி பார்ப்பேங்கன்னு. இங்கே பாருங்கள், டிவி பார்க்குறது சும்மா இருக்கிறதே இல்லை. என்ன டிவி பார்த்துட்ருக்கீங்க? சில பேர் சொல்கிறாங்க, நான் சும்மா இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன்னு. அது ஃபோன் பேசுகிறது. சில பேர் சும்மா இருக்கும்போது யாராவது ஃப்ரெண்டோட சேர்ந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க, அது பேசுகிறது. சில பேர் சும்மா இருக்கும்போது யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவேங்கிறது, அதுவும் பேசுகிறது. புக்கு படிப்பேங்கிறது. இங்கே பாருங்கள், சும்மா இருக்கிறதுனா இதெல்லாம் செய்கிறதில்ல, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான். உடனே சில பேர் கேட்குறீங்க, சும்மா இருக்கும் பொழுது எனக்கு கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, என்னால் சும்மாவே இருக்க முடியல, ஏதோ ஏதோ ஞாபகம் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருங்க, சும்மா இருக்கும் பொழுது எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. நல்லா கவனிச்சிங்க, சும்மா இருக்கிறதுனா என்னென்னா, புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே போடாமல் இருக்கிற விஷயத்தை ஒழுங்கு பண்ணுறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. சில பேர்த்த ஒரு வீட்டில் விட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சும்மா இருங்கன்னு சொல்லி பாருங்களேன், நானா ஐயோ சாமி நானெல்லாம் சும்மா இருக்க முடியாது அப்படிம்பாங்க. இவருங்க, யாரெல்லாம் தனியாக சும்மா இருக்கீங்களோ என்னாங்க தெரியுமா, உங்கள் மனதில் பல வருடமாக பொதிந்து உள்ள குழப்பங்களெல்லாம் வெளியே வருது. எதுக்கு வெளியே வருது? உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்குல்ல, கோவப்படுறதுக்குல்ல, சரி செய்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோவம் வந்தோன்னே ஐயோ கோவம் வந்துருச்சு நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அதுலேருந்து மறக்கிறக்காக டிவி பார்க்குறோம், அதுலேருந்து மறக்கிறக்காக புக்கு படிக்கிறோம், மியூசிக் கேட்குறோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறனால என்ன ஆகுது, அந்த ஆள் மனதில் பதிவான பிடிக்காத விஷயம் இருக்கு இல்லையா, அது வெளியே வரும்பொழுது நீங்கள் மறுபடியும் உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்குறீங்களா, அது இருந்துக்கிட்டே இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வரும். அதை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி, ஏன் எப்படி ஏன் கோவம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி தீர்த்துட்டா அந்த கோவம் தீந்துடும். அப்போது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆள் மனதில் பதிவான டென்ஷனும் கோபம் பயமெல்லாம் சரியாகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். ஒன்று சொல்லிட்டா, காலையில் 8 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது பூட்டி விட்டுட்டு நைட் 8 மணிக்கு தாங்க வந்து கதவை திறப்பேன், டிவியும் இல்லை, பேப்பரும் இல்லை, ஃபோனும் இல்லை, வைஃபையும் இல்லைன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னால் முடியாதுப்பான்னு சொல்லுவீங்களா? இப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, அதாவது தனியாக வாழ்வதற்கு யாரெல்லாம் முடியாதோ உங்கள் கூட யாருமே வாழ முடியாது. யார் ஒருவர் தனியாக இருப்பதற்கு முடியுமோ அவருடன் யார் வேணாலும் வாழலாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, சும்மா இருக்கும் பொழுது தான் உடல் தன்னை தானே குணப்படுத்துது, சும்மா இருக்கும் பொழுது தான் மனம் ஒடுங்குது, சும்மா இருக்கும் பொழுது தான் சக்தி கிடைக்குது. இவருங்க, ஜெர்மன் நாட்டில் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க. எந்த செல்ஃபோனு, பிஸ்னஸ் செல்ஃபோனு. ஜெர்மனில் எல்லாத்துக்கிட்டையும் 2 சிம் இருக்கும், ஒன்று பர்சனல் ஒன்று பிஸ்னஸ். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு இந்த பிஸ்னஸ் செல்ஃபோன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. பர்சனல் வந்து 24 ஹவர்ஸ் என்றைக்குமே 7 நாள் இருக்கும். திரும்ப திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் பிஸ்னஸ் ஃபோன் ஆன் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, 2 நாள் பிஸ்னஸே பண்ணாமல் சும்மா இருந்தால் தான் 5 நாள் பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ண முடியும். நம்மளாம் என்ன பண்ணுறோம், 7 நாள் பிஸ்னஸ் பண்ணுறோமா, அதாங்க பிஸ்னஸ் உருப்படலை, குடும்பமும் உருப்படலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 நாள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 2 நாள் பிஸ்னஸுக்கு சும்மா இருப்பாங்க, குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகுது, பிஸ்னஸும் நல்லாயிருக்கு, குடும்பமும் நல்லாயிருக்கு. அதாவது அந்த 2 நாள் சனி ஞாயிறும் ஜெர்மன் நாட்டில் யாருக்காவது கல்யாணத்தை வச்சு இன்விடேஷன் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் எனக்கு கல்யாணங்க வர ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னிங்கன்னா மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாங்க, எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. யூரோப் கண்ட்ரிகளில் சனி ஞாயிற்களில் எந்த ஒரு கல்யாணமும் நடப்பதில்லை, எந்த ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனு அது கூட நடக்கிறது இல்லைங்க. என்ன ஃபேமிலிக்கு அம்மா, அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் சும்மா இருக்காங்களா, சும்மா இருக்காங்கன்னா வீட்டில் பார்த்துட்ருக்காங்களா குடும்பத்தை, அப்போ யோசிப்பாங்களாம்மா, போன செவ்வாய்க்கிழமை இந்த கிளைண்ட் கூட சண்டை போட்டோமே ஏன் போட்டோம், ஓஹோ சேச்சே அவர் மேலே தப்பு இல்லை நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் சண்டை போட்டோன்னு ஒழுங்குபடுத்திக்குவாங்க. அப்போ என்னாகும், அதே தப்பை திரும்ப செய்ய மாட்டாங்க. 5 நாள் நாம் செய்த தவறுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நமக்கு 2 நாள் தேவைப்படுகிறது. அப்போ யூரோப் கண்ட்ரியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 நாள் சும்மா இருக்கிறனால போன வாரத்தை விட இந்த வாரம் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம நாட்டு இருக்கிற எல்லா கம்பெனியோட முதலாளியும் யூரோப்காரன், தொழிலாளி எல்லாம் நம்ம ஊருக்காரன். இல்லைன்னா என்ன புரியுது, நம்ம சும்மாவே இருக்கிறதில்ல. எனவே இப்போ பாருங்கள்,
ஒரு நாளில் எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த வேண்டுமென்றால் சும்மா இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், எப்போல்லாம் டைம் இருக்கோ கண்ணை மூடி சும்மா உட்காருங்க. மியூசிக் கேட்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சும்மா இருக்கணும். அப்போது கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வரும்பொழுது அதை ஒழுங்குபடுத்துங்க, யோசிங்க, நம்ம ஏன் கோவம் வந்துச்சு, நமக்கு ஏன் டென்ஷன் வந்துச்சு, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஒவ்வொன்றா வந்து தீந்து போயிடும். உதாரணத்துக்கு நான் வந்து காரில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு தனியாக ஓட்டிகிட்டு வருவேங்க, செல்ஃப் டிரைவிங். கோயம்புத்தூரில் கார் எடுத்தேன்னா சேலை வரைக்கும் வந்துட்டு இங்கே பாருங்க, நல்லா தெம்பாக தான் இருப்பேன். சென்னை வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு வர முடியும். இருந்தாலும் மூணு மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு வந்தேனா, அப்போ உடம்புக்கு வேலை கொடுத்தனா, மனசுக்கு வேலை கொடுத்தனா, பார்த்து ஓட்டணுமா இல்லையா, புத்திக்கு வேலை தானே. அப்போ சேலை வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னதான் தெம்பாக இருந்தாலும் 15 நிமிஷம் காரை ஓரமாக நிறுத்தி சும்மா இருப்பேன். சும்மா இருக்கிறதுனா பாட்டையும் கேட்காம, செல்ஃபோனையும் பார்க்காம, வாட்ஸ்அப்பையும் பார்க்காம சும்மா உட்காந்துருக்கிறது. அந்த சும்மா 15 நிமிஷம் உட்காரும்போது என்ன ஆகும் தெரியுமா, 3 மணி நேரம் நான் கார் ஓட்டும் பொழுது செலவான சக்தி, டென்ஷன் எல்லாமே ஒழுங்காகி மறுபடியும் கோயம்புத்தூரில் எப்படி கார் எடுத்தனோ அதே தெம்பு வந்துடும். மறுபடியும் அங்கேருந்து வேலூர் வரைக்கும் கார் ஓட்டிகிட்டு வருவேன், 5 நிமிஷம் ரெஸ்ட். மறுபடியும் என்ன பண்ணுவேன், சென்னைக்கு வருவேன். உதாரணமாக சென்னையில் ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒரு வீட்டில் நேராக வீட்டுக்கு போயிட மாட்டேங்க. ஏன் தெரியுமா, 3 நேரம் கார் விட்டு வந்துருக்கேனா டென்ஷனாக இருப்பேன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், அவங்க வீடு இருக்குன்னா வீட்டுக்கு முன்னால் ஒரு 4 தெரு தள்ளி காரை ஓரமாக நிறுத்தி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், இதை வந்துட்டுருக்கிற அரை மணி நேரம்னு சொல்லிட்டு சும்மா இருந்து என் உடலையும் மனதையும் புத்தியும் ஒழுங்கு செய்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போக பாருங்கள், தெம்பாக இருக்குங்க. அவனு சொல்லிட்டுங்களா, உடல் தன்னைத்தானே குணப்படுத்த வேண்டுமென்றால், மனம் தன்னைத்தானே ஒழுங்காக இருக்க வேண்டுமென்றால், புத்தி ஒழுங்காக இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஒரு நாளில் எவ்வளவு நேரம் முடியுமோ சும்மா இருந்து பழகுங்கள். மீண்டும் சொல்கிறேன், சும்மா இருக்கும் பொழுது யோசனை செய்யாமல் இருக்க வேண்டான்னு சொல்ல, புதுசாக எதையும் உள்ள விடாமல் இருக்கும் விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதே சும்மா இருப்பது. இதைத்தான் பல ஞானிகளும் சயின்டிஸ்ட்டும் சும்மா இருங்க சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருந்து பழகுவோம். சும்மா இருக்கும் நேரங்களே நமது உடலுக்கு சக்தி, மனதுக்கு தைரியம், புத்திக்கு தெளிவு. எனவே சும்மா இருந்து நாம் நமது சக்தியை அதிகப்படுத்தி கொள்வோமாக. மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அடிக்கடி பாருங்கள். அதில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிகழ்ச்சி நடக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற எனது அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பே ஜிபேல 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நன்கொடை தேவைப்படுகிறது. அம்மி இயற்கை அங்காடியில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நல்ல பொருட்களை வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.